ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சக்தி டிவி நேர்களாகிய உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஆடி மாதம் பிறந்துட்டு, ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு உண்டான மாதம்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த விசேஷம் ஆடி அமாவாசை. எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய, எல்லாருடைய வீட்டிலும் ஒரு மரணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒன்று எங்களுடைய அப்பா அம்மா இறந்திருப்பினம், அல்லது அவர்களுடைய அப்பா அம்மா இறந்திருப்பினம், அல்லது அவர்களுடைய அப்பா அம்மா இறந்திருப்பினம் மரணம் நடக்காத வீடே கிடையாது. எங்களுடைய பல ஏழு தலைமுறை பல சந்ததிகள் இறந்து போயிருப்பார்கள். உயிரோடு இருக்கிறது மூன்று பேர். நான் இருக்கிறேன், என்னோட அப்பா இருக்கார், என்ட புள்ளே இருக்கு. ஆனால் என்னுடைய அப்பாவை விட இன்னும் ஏழு எட்டு ஒம்பது தலைமுறையினர் மாண்டு போனார்கள், இறந்து போனார்கள். அப்படி இறந்தவர்களைத்தான் நாங்கள் பித்துருக்கள், மூதாதையர்கள் பித்துருக்கள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஆடி அமாவாசை, எப்போ ஆடி அமாவாசை? நாளைய தினம் ஆடி அமாவாசை. நாளைக்கு ஆடி அமாவாசையில் நீங்கள் போய் ஒழுங்காக இந்த கருமங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கே நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். நாளைக்கு காலையில் நான் பேசி பிரயோசனமில்லை, ஆறு மணிக்கு எல்லோரும் கடற்கரைக்கு போயிடுவீங்க. இன்றைக்கே அதனால தான் ஆடி அமாவாசை நாளைய தினம். எங்களை இந்த பூமியில் படைத்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களுடைய பெற்றோர்களை இந்த பூமியில் படைத்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள். அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைய தினம் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் எங்களை படைத்த எங்களுடைய இறந்து போன மூதாதையர்கள். அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அவர்கள் இல்லாமல் நாங்கள் இந்த பூமியில் பிறக்க முடியாது. இந்த பூமியில் வசிக்கிறது யார்? நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கலாம், என்னுடைய புள்ளை இருக்கலாம். அதற்கு முற்பட்ட பல தலைமுறையினர் இறந்து விட்டார்கள். சரி, அந்த இறந்து போன பித்துருக்கு மூதாதையர்களுக்கு பூஜை செய்ய வேண்டிய, அவர்களை வணங்க வேண்டிய, அவர்களுடைய பசி ஆற்ற வேண்டிய நாள்தான் ஆடி அமாவாசை. நாளைய தினம் ஆடி அமாவாசை. ஆடி மாதம் என்றாலே சூரியன் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார், சந்திரனும் சூரியனும் ஒன்றாயிருந்தால் அது வந்து அமாவாசை. உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசையில் எப்போ அமாவாசைன்னு சொன்னாலும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள் அமாவாசை. இந்த முறை சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், அதுதான் ஆடி அமாவாசையின் சிறப்பு. தட்சநாயனம் தொடங்கினவுடன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தட்சநாயனம் தொடங்குது. ஆறு மாதம் வரும் தட்சநாயனம் தொடங்கினோட முதல் வார அமாவாசை ஆடி அமாவாசை. உத்தராயணம் தொடங்கினோட முதல் வார அமாவாசை தை அமாவாசை. அப்போ தட்சநாயனத்தில் முதல் அமாவாசையும் உத்தராயணத்தில் முதல் அமாவாசையும் பித்ரு பூஜை செய்வதற்கு உகந்த நாள் என்று எங்களுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆழமாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பெற்றோர்கள் மரணம் அடைந்தால் அவர்களுடைய உடலைத்தான் நாங்கள் இங்கே தகனம் செய்கின்றோம். அவர்களுடைய உடம்பிலே இருந்து அந்த ஆத்மா, அந்த உயிர் சூட்சும சரீரத்தோடு வெளியில் போயிட்டுது. சரீரத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று சூட்சும சரீரம், ஒன்று ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம்னு சொல்கிறது நாங்கள் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பு. சூட்சும சரீரம் என்பது கண்ணிற்கு தெரியாத ஆனால் உடம்பு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் இறந்த உடனே அவருடைய உடம்பை இங்கே வச்சு நாங்கள் புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். அதோட கடமை முடிஞ்சுது, அவரைத்தான் எங்களோட அப்பாவை எரிஞ்சிட்டோம் நினைக்கக்கூடாது. பல பேர் என்னட்ட ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள் சொல்வார்கள், ஐயா எங்கட அப்பா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவருக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சிட்டேன் ஐயா, அவருக்கு எந்த குறையும் இல்லை ஐயா, அவர் இப்போ இறந்துட்டார், இறந்ததுக்கு பிறகு சும்மா ஊரக மாத்திரத்துக்கு சாப்பாடை போட்டு நூறு பேருக்கு சாப்பாடை போட்டு படையல் செஞ்சு பிரயோசனம் இல்லை, இருக்கேக்குள்ளேயே நான் அவரை பூரணமாக கவனித்து விட்டேன், அதனால் இறந்ததுக்கு பிறகு செய்ய தேவையில்லைன்னு சில பேரோட கருத்து. இன்னும் சில பேர் வருவினும், ஐயா எங்களோட அப்பா இறந்து 12 வருஷம் ஆச்சு ஐயா, 12 வருஷம் நான் அவருக்கெல்லாம் செஞ்சிட்டேன், இனிமே நான் செய்ய தேவையில்லைத்தானே, இது ரெண்டாவதாக்கள். இப்படி இந்த மரணம் தொடர்பாக, பித்ரு பூஜை தொடர்பாக நிறைய சந்தேகம்.
ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இறந்தது வந்து உங்களுடைய அப்பா அல்லது அம்மாவின் உடம்பு. அந்த உடம்பை தான் நீங்கள் எரிச்சிட்டீங்க. ஆனால் அந்த உடம்பில் இருந்து அந்த உயிர், அந்த ஆத்மாவை நீங்கள் ஒன்றும் செய்யலை. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த உடம்பில் இருந்து சூட்சும சரீரம், கண்ணுக்கு தெரியாத சரீரத்தோடு வெளியேறிட்டு. சரி, இப்போ இறந்து போனவரை எரிச்சிங்கள், அவற்ற உடம்பு உயிரோடு இருக்கும் மட்டும் அவருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்தீர்கள். சரி, இப்போ அந்த உடம்புல இருந்து சூட்சும சரீரத்தோடு அந்த ஆத்மா வெளியேறிட்டு, அந்த வெளியேறின ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை எந்த காலமும் மறவாதீர்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கோ, மரணம் என்பது உடம்பை விட்டு ஆத்மா பிரிவது. அந்த பிரிந்த ஆத்மா சூட்சும, அந்த பிரிந்த உயிர் தானாக இருக்க முடியாது. அவர் வசிக்கிறதுக்கு ஒரு சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த சூட்சும சரீரத்துக்கு, அந்த ஆத்மாவுக்கு, உங்களுடைய தந்தை அல்லது தாயின் உடம்பில் இருந்து பிரிந்த உயிருக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை மறவாதீர்கள். சரி, இப்போ இறந்ததுக்கு பிறகு பித்ருக்களுக்கு தேவர்களை மாதிரி எங்களுக்கு ஒரு வருஷம், அவைகளுக்கு ஒரு நாள். எங்களுக்கு ஒரு வருஷம், இறந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நாள். சரி, ஆடி அமாவாசை அன்றைக்கு நீங்கள் ஒரு கையில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அல்ல, கருப்பு எள்ளு, துளசி நீரை விட்டு தர்ப்பணம் பண்ணினால் அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நீர் அவர்களுடைய பசியை ஆற்றும். அந்த புண்டம் போடுவீங்கள், 6 புண்டம், 9 புண்டம், 12 புண்டம். அந்த புண்டம், புண்டத்தை இறந்தவர்களை நினைத்து நீங்கள் இந்த பூமியிலே புண்டம் வைத்தால் அந்த புண்டம் இறந்தவர்களுடைய சூட்சும சரீரத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களின் ஆத்மாவின் பசியை ஆற்றும். இறந்தவனை அவைகளுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. எத்தனை வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் இல்லை, உன்னுடைய உயிர் இருக்கும் மட்டும் உன்னுடைய பெற்றோர்களுக்காக நீ தர்ப்பணம் செய்ய வேண்டும், சிரார்த்தம் செய்ய வேண்டும், புண்டம் போட்டே ஆக வேண்டும். 10 வருஷம் போட்டுட்டேன், அதுக்கு பிறகு அந்த உயிர் என்ன செய்யும்? சில பேர் இன்னொரு கேள்வி குறுக்காக கேட்பேன், ஐயா எங்களோட தாத்தா எங்களோட அப்பா இருந்து 20 வருஷமாச்சு ஐயா, இன்னும் அவர் ஆத்மாவாக இருப்பாரா? அடுத்த பிறவிக்கு எடுத்திருப்பார் தானே, அப்போ அடுத்த பிறவிக்கு போயிட்டார்னே நான் போடுற புண்டம் ஆற போய் சேருமென்ற ஒரு கேள்வி. இது மாதிரி முட்டாள்தனமான, தங்களை புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்ட பல முட்டாள்தனமான கேள்விகளை கேட்போர் பலர் உண்டு. இதை ஒரு சாக்காக வச்சுக்கொண்டு இதுகளை செய்யாமல் விடுறதும் பலர் உண்டு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அப்பா இறந்துட்டார்னு வச்சுக்கொள்ளுங்க, 20 வருஷமாச்சு, அவர் அடுத்த புறவியும் எடுத்துட்டார். அடுத்த புறவி என்ன புறவி? அவர் புண்ணியம் செஞ்சிருந்தால் ஒரு மனுஷனாக பிறந்திருப்பார், பாவம் செஞ்சிருந்தால் ஒரு நாயாக பிறந்திருப்பார். அறவுறையாக புண்ணியம் செஞ்சால் 4 கால் பிராணியாக 5 அறிவோடு பிறந்திருப்பார். ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருந்தால் ஓர் அறிவு உடைய புழு பூச்சி மாதிரி பிறந்திருப்பார். சரி, அவர் அடுத்த புறவி பிறந்து ஒரு நாயாக பிறந்துட்டான்னு வையுங்களேன், நீ இங்கே அவரை நினச்சி புண்டம் போட்டால் அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த நாய் வந்து ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து அது சோபாவில் உட்கார்ந்துருந்து 3 நேரமும் வேணாம் வேணாமுன்ற சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு, ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் விலை உயர்ந்த பிஸ்கெட்டுகளையும் சாப்பிட்டு கொண்டு கோடீஸ்வரன் வீட்டு நாயாக இருக்கும், நீ இங்கே புண்டம் போட்டான். இதே அப்பா இறந்துட்டார், 20 வருஷம் அவர் இன்னொரு பிறவியில் நாயாக பிறந்துட்டார், நீ இங்கே புண்டம் போட இல்லையா இருந்தால் அது தெரு நாயாக உங்களுடைய அப்பா அலைவார். ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 4 நாய்கிட்ட கடிபட்டு சண்டைப்பட்டு ரோட்டு ரோட்டாக அலைகிற ஒரு நாயாக இருப்பார். நீ இங்கே ஒழுங்காக புண்டம் போட்ட, உன்னுடைய அப்பா ஒரு கோயிலில் நல்ல பசுமாடாக பிறப்பார், அதுக்கு பூஜை என்ன, புனஸ்காரம் என்ன, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, நீ இங்கே திவசம் செய்யலாண்டா உங்களுடைய அப்பா வண்டிகளுக்கிற ஒரு மாடாக பிறப்பார். அப்போ அடுத்த பிறவி பிறந்தா, இல்லையப்பா எங்கடப்பா என் நாய் மாடாக போகிறார், மனுஷனாகவே, சரி மனுஷனாகவே பிறந்துட்டார், நீ இங்கே புண்டம் போட்டால் அவருக்கு சாப்பாட்டுக்கு குறைவில்லாத வாழ்க்கை, நீ இதை இங்கே ஒழுங்காக சொல்லலையோ, அவர் சாப்பிட வழியில்லாத ஒரு குடும்பத்தில் பிறண்டு உணவுக்கு சங்கடப்பட்டு கொண்டு இருப்பார். அதனால் அடுத்த பிறவி பிறந்ததை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை. எங்களுடைய கடமை இறந்தவர்களுக்கு பிண்டம் போட வேண்டும். அப்போ ஆடி அமாவாசை என்பது மிகச்சிறந்த நாள், இதில் வந்து தவற விடக்கூடாது. எல்லாரும் எங்கையா போகிறது, கடற்கரையில் செய்யலாம்,
இல்லாத்தி ஆற்றம் கரையில் செய்யலாம். அல்லது கடற்கரையை அண்மித்த ஆலயங்கள், எந்தெந்த கோயில் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த ஆடி அமாவாசை செய்வதற்கு விசேஷம். முக்கியமாக சிவன் ஆலயம் அல்லது ஆற்றம் கரையை அண்டியுள்ள சிவ அல்லது மற்ற ஆலயங்கள் இந்த மாதிரி பித்ரு பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன திறப்புண்டா, எப்பவுமே ஒரு மரணம் நடந்தால் நாங்கள் பிறந்தோன்னு நட்சத்திரத்தை பார்த்து கொண்டாடணும். நான் அதை பற்றி பேசியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மனுஷன் பிறந்தா நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இறந்துட்டால் திதியை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் 27 நட்சத்திரங்களும் 15 திதியும் இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டாருண்டா அவருடைய திதி என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் பிரதமை திதியில் இறந்தால் ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் பிரதமை திதி வார காலத்தில் அவருக்கு தர்ப்பணம் நீ செய்ய வேண்டும், சிரார்த்தம் செய்ய வேண்டும். சரி, இப்போ பல பேர் அந்த திதிகளை பார்த்து ஒழுங்காக செய்கிறதில்லை. எங்களுக்கு திதி முந்திட்டுது பிந்திட்டுது, ஆங்கில தேதியோடு ஒத்து வரலை. இந்த மாதிரி வருஷக்கணக்கில் திதி கொடுக்காதவர்கள் கூட அதற்கு பரிகாரமாக இந்த ஆடி அமாவாசை செய்யலாம். இந்த ஆடி அமாவாசை ஒரு நாள் கடலில் இறங்கி இறந்தவர்களுக்கு நீங்கள் சிரார்த்தம் செய்தால், தர்ப்பணம் செய்துவிட்டால், அந்த 12 மாதம் ஒரு வருஷத்தில் திரும்பி திரும்பி செய்த அத்தனை மாதங்களும் நீங்கள் திதி செய்வதற்கு சமனானது. சரி, எல்லாரும் நினைக்கிறீங்கள் ஆடி அமாவாசை மட்டும்தான் விரதம். இல்லை, தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், தாய் தந்தையை இழந்த ஆண்கள் ஒவ்வொரு அமாவாசையும் காலை உணவு உண்ணக்கூடாது. காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் காலையில் சாப்பிடாமல் விரதமாயிருந்து மத்தியானத்தில் இலை போட்டு சைவ உணவு உண்ண வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் செய்யணும். ஏதோ ஒரு காரணத்தினால ஐயா எனக்கு ஒவ்வொரு அமாவாசையும் என்னுடைய பெற்றோர்களுக்காக என்னால் சிரார்த்தம் செய்ய முடியவில்லை, தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் அதெல்லாத்தையும் சேர்த்து சிரத்தையோட ஆடி அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் செய்யலாம். சரி, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு பெண், அவள் கல்யாணம் முடித்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கும் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் சிரார்த்தம் செய்யலாமா? இல்லை, கணவரை கொண்ட பெண்கள் அதாவது சுமங்கலி பெண்கள், உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கும் வரை சுமங்கலி பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக திதி கொடுக்க, தர்ப்பணம் பண்ண, சிரார்த்தம் செய்ய அருகதை அற்றவர்கள். அமாவாசை அன்றைக்கு ஒரு ஆம்பளை, உனக்கு அப்பா இல்லையா நீ அமாவாசை விரதம் இருக்கணும், அம்மா இல்லையா அமாவாசை விரதம் இருக்கணும், அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லையா அமாவாசை விரதம் இருக்கணும். ஆனால் ஒரு பெண், உனக்கு கணவன் இருக்கும் பொழுது உன்னுடைய அம்மா அப்பாவுக்காக அந்த பெண்ணால், அந்த சுமங்கலி பெண்ணால் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது, நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யக்கூடாது. இது ஒரு விஷயம், யார் செய்யலாம்ன்றதுக்கு ஒரு விஷயம். இன்னொன்று நான் சொல்லியிருக்கிறேன், ஆடி அமாவாசை அன்றைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் மூதாதையர்களைச் சேர்ந்து அவர்களுடைய ஆசி எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சந்ததி சுகமாக வாழ வேண்டும் என்றால் கூட இந்த ஆடி அமாவாசை பூஜை செய்யணும். என்ன நேர்களே, நாளைய தினம் ஆடி அமாவாசை, உங்களுடைய முன்னோர்கள் சூட்சும சரீரத்துடன் உங்களுடைய உணவுக்காக காத்திருப்பார்கள். அதனால் சிரார்த்தம் என்பது சிரத்தையாக தர்ப்பணங்கள், எள்ளும் தண்ணியை முறைத்து குண்டங்களை போட்டு அவர்களுடைய பசியை ஆற்றினால் அவர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்வார்கள். பித்ருக்களுடைய ஆசி பரிபூர்ணமாக இருந்தால் இந்த பூமியில் நாங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழலாம் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகின்ற உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.